அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் யாத்திராகமம் 4:20 அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான் தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்துக் கொண்டு போனான் இங்கே தான் மோசேயின் அர்ப்பணிப்பை நம்ம பார்க்கிறோம் ஆக ஆண்டோட பெரிய திட்டத்துக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதர்களிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது அர்ப்பணிப்பு அதத்தான் ஆண்டவர் முதல்ல எதிர்பார்க்கிறார் கர்த்தர் இந்த அர்ப்பணிப்பை மோசே இடத்துல எதிர்பார்க்கிறாரு பாருங்க ஆகத்தான் மீதியான் தேசத்து வனாந்தரத்துக்கு விரட்டினார் 40 வருஷம் அந்த வனாந்தரத்துல வைத்து தனிமைப்படுத்தினார் வெறுமையாக்கினார் எல்லாம் மோசேக்கு விரோதமான ஒரு வாழ்க்கையா இருந்தது பாருங்க இது எதேச்சா நடந்த விஷயம் கிடையாது இதன் பின்னணியிலே ஆண்டவருக்கு ஒரு மாஸ்டர் பிளான் இருந்தது பாருங்க அங்க வைத்து தான் தமது தாசனை விடுவிக்க கூடிய ஒரு இரட்சகனாக கருவியாக உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார் பாருங்க அதாவது இந்த மோசே தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது தனது பலத்தில மோசே நிற்க கூடாது தன் பலத்தை தன் ஞானத்தை தான் கற்ற கல்வியை அனுபவத்தை சார்ந்து பார்வோன் முன்பாக நிற்க முடியாது நிற்க கூடாது தேவ திட்டம் நிறைவேறாது அப்படியானால் பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் மோசே தேவ திட்டத்தை சார்ந்து கொள்ள வேண்டும் தேவ பலத்தை சார்ந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய நடத்திப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுத்தால் தேவ திட்டம் நிறைவேறும் எகிப்து தேசத்தை 10 வாதிகள் அடித்து கர்த்தர் விடுதலையாக்க முடியும் ஆக அப்படிப்பட்ட அந்த பெரிய திட்டத்துக்கு தேவனை சார்ந்து கொள்வதற்கு தேவன் மோசேயை வனாந்தரத்தில் வைத்து உருவாக்கினார் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார் தேவ பிள்ளைகளே நீங்க எத்தனையோ விஷயம் உங்க பலத்தை சார்ந்து உங்க ஞானம் உங்கள் கல்வி அறிவு அனுபவம் அதை சாதிப்பேன் இதை முடிச்சிருவேன் அதை செஞ்சிருவேன் இந்த நாட்டுக்கு போவேன் அந்த நாட்டுக்கு போவேன் என்றெல்லாம் திட்டம் போட்டு ஆக ஆண்டவர் ரெண்டாவதாக வைத்ததுனால்தான் உங்களுக்கு தோல்வி உங்க பலத்தை அல்ல உங்க ஞானத்தை அல்ல தேவ பலத்தை தேவனையே சார்ந்து வாழ வேண்டும் என்கிற பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் இந்த சூழ்நிலை அனுபவித்து இருக்கிறார் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதை பொறுத்துத்தான் தேவ திட்ட வாழ்க்கை நிறைவேறும் உங்களுக்கு கொண்டு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா